அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி ஹோம் டிவிஷன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சம்மர் சீசன்ல நம்ம வாங்குற பழங்களும் சரி காய்கறிகளும் சரி நிறைய நீர் சத்து இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது நல்லா தூக்கி பாருங்க, அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதோட சைஸுக்கு அது பழம் வந்து நல்ல கனமா இருக்கணும். அப்பதான் அதுல வந்து நிறைய நீர் சத்து இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அது வெயிட் இல்லாம இருந்ததுன்னா அதுல வந்து நீர்லாம் வந்து சுண்டி போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பழத்தையோ காய்கறியோ நம்ம வாங்குறத அவாய்ட் பண்ணணும். நல்ல கனமா இருக்க பழங்களை வாங்கணும். நம்ம வீட்லயே கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப சூடா இருக்க ஒரு இடம், அதுவும் இந்த சம்மர் சீசன்ல கேட்கவே வேணாம். ஸோ நம்ம மேக்சிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சமையலை முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வரதுதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி சமையலை குவிக்கா முடிக்கிறதுக்கு நம்ம கிச்சன் டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கிச்சன் நைஃப்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட மிக்சி ஜார் பிளேட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு கட்டிங் வேலை முடிச்சு நம்ம சமையலும் சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியும். நான் வந்து இதுக்காக சரணால பர்ச்சேஸ் பண்ண இந்த நைஃப் ஷார்ப்னரை யூஸ் பண்றேன். பட் நீங்க வந்து அப்படி சப்போஸ் இல்லைன்னா ஒரு போர்சிலின் கப் இருக்கும் பாத்தீங்களா, டீ குடிக்கிற கப், அதோட பேக் சைட்ல இந்த விளிம்புல கூட நீங்க கத்திய தேய்ச்சி அதை ஷார்பன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஆசையாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் போட்டு கொடுப்போம். பட் அவங்களுக்கு வந்து சில ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வந்து பிடிக்காம அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி குழந்தைங்களும் நம்ம வந்து எப்படி டெம்ப் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சில பழம்லாம் வந்து சாப்பிடவே பிடிக்காது, பட் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்வயர் டேஸ்ட் வர வரைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி வந்து விதவிதமாக கொடுத்து பார்க்கணும். சில குழந்தைங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சும்மா பீசஸாக கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர்மெலன் கட் பண்ணி அதில் வந்து இந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸில் கட் பண்ணி கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து டெம்ப் பண்ண முடியும் சாப்பிட்றதுக்கு. சில குழந்தைங்களுக்கு அப்பவும் பிடிக்கலன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் தூவி கொடுக்கலாம், இல்லைன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஜூஸ்லேயே வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை, கொஞ்சம் லெமன் ஜூஸு, கூடவே வந்து ஒன்று ரெண்டு புதினா லீஃப் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக ரொம்ப என்ஹான்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தானாக அதோட பலன்கள் புரிஞ்சு குடிக்கிற வரைக்கும், ஒரு அக்வயர்ட் டேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இல்லை வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அவங்களை டெம்ப் பண்ணுறதுக்கு. இந்த சம்மர் சீசன்ல நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்க நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து போயிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் லெமனோ இல்லை ஆம்லாவோ ஸ்ட்ராபெரியோ ஏதோ கிடைக்கும் போது வாங்கிட்டு அதை நாங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸை வந்து இந்த மாதிரி மூடி போட்ட ஐஸ் கியூப் ட்ரேல வந்து ஃபில் பண்ணி டீப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ எனி டைமும் இந்த ஃப்ரூட் பல்ப் வந்து நம்மளுக்கு ஃப்ரோசன் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஐஸ் கியூப்ஸாவோ யூஸ் பண்ணிக்கவோ இல்லை ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணவோ இல்லை ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணவோ எதுக்குமே வந்து டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூடி போட்ட ஐஸ் கியூப் ட்ரே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நம்ம அமேசான்ல ஆன்லைன் லிங்க்கும் இருக்கு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல கூட இது கிடைக்குது. ஸோ வீட்டில் வந்து எனி டைமும் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ஃப்ரோசன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஐஸ் கியூப்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணவோ இல்லை ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணவோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் எப்பவுமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நமக்கு எனி டைமும் வந்து ஜூஸ் ரெடியாக இருக்கும் வீட்டில். ஸோ நம்ம அன்ஹெல்தி ஆப்ஷனான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் ஜூஸோ வந்து யூஸ் பண்ண விரும்ப மாட்டோம். ஆஸ் இட் இஸ் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஸ்டாக்டாக இருக்கும், ரொம்ப வழியும். ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரூட் ஜூஸஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், ஐஸ்கிரீம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்குவாஷஸ் இருக்கும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கவே இடம் இருக்காது. வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே தான் வச்சாலும் இல்லைன்னா நீர் சுண்டிடும். ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அவ்வளோ இடம் இருக்காதுன்றதுனால மினிமம் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வைக்க முடியும். ஸோ என்னதான் நம்ம கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலே ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளில் ஒரு மாதிரியான ஃப்ரூட்ஸ், வெளியில் வைக்கிற பழங்கள் அதை விட சீக்கிரமாகவே வந்து நீர் சுண்டி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் வாங்க கையோட வந்து ஒன்று இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதோ இல்லை கட் பண்ணி பீசஸாக போட்டு வைக்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து டீப்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம அந்த ஃப்ரூட்ஸோட ஃபுல் பெனிஃபிட் வந்து அனுபவிக்க முடியும் அதோட ஃப்ரெஷ் ஃபார்ம்லேயும்.
குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல நம்ம நிறைய ஃப்ரூட் ஜூசஸ் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போதே நீங்க வந்து கிளாஸ் ஜார்ல கிளாஸ் கப்ஸ்ல வந்து கொடுத்து அவங்களுக்கு பழக்குங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி பழக்கிடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டடீஸில் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து கிளாஸ் கப்ஸில் வந்து சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. இதே நம்ம வந்து குழந்தைங்க உடைச்சிடுவாங்கன்னு ஒரு பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்தோம்னா அந்த பிளாஸ்டிக் கப் வந்து அந்த அந்த ஜூஸோட ஃப்ளேவரையும் ஆர்டரையும் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஜூஸோட டேஸ்ட் கம்மி ஆகிடும் அப்படின்னு சில ஸ்டடீஸில் வந்து இருக்குது. அப்படி கிளாஸ் கப்பில் கொடுக்கும்போது குழந்தைங்க மேலே கீழே செஞ்சிடுவாங்க இல்லை உடச்சிருவாங்க அப்படின்னு பயந்திங்கன்னா இது மாதிரி கிளாஸ் மேசன் ஜாரில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஹேண்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பிடிமானத்துக்கு அந்த கிரிப் இருக்கும். அதே மாதிரி கீழே மேலே சிந்தாமல் இருக்கு, இது ஒரு லிட்டோட வருது, ப்ளஸ் ஸ்ட்ராவும் இருக்குது. நார்மலாக லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட் ஜூஸஸ் அப்படின்றதுனால சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நார்மலாக குடிக்கும் போதே வந்து பல்லில் படாமல் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது டூத் எனாமல வந்து பாதிக்கும்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரா வச்சு மேசஞ்சாஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க பல்லில் படாமல் குடிப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். எப்போதுமே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஷார்ப் நைஃப் வச்சுக்கோங்க. காய்கறி கட் பண்ணுற அதே நைஃபை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு பப்பாயாவோட ஸ்மெல் வந்து ஒரு வாழைத்தண்ணியோ இல்லை ஒரு ஆனியனோட ஸ்மெல் வந்து ஒரு வாட்டர் மெலன்லையோ வந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ செப்பரேட்டாக நைஃப்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி சப்போஸ் முடியல, ஒரு நைஃப் தான் இருக்குது, அது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணணும்னா இந்த ஆர்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு தூவிட்டு அது வந்து இந்த நைஃப் மேலே நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அது என்ன ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லாக இருந்தாலும், அது ஒரு பூண்டு ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி வெங்காய ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி அது வந்து உடனே போயிடும். ஸோ லெமன் பீல் வந்து அதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே பதிவு பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலான சென்னை ஃபேமிலி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.